Walt! Una, two, one, one. Engel, paper padian. Paper padian. Paper padian. Engel, paper padian. Paper padian. Vara. 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 அப்ப மூணு பேர் போயிட்டாங்கன்னா என்ன மாதிரி நல்ல மழை என்ன கடும் மழை கடும் மழை கொழும்பு இப்ப ஒளிச்சு கனகாலம் எங்களை பார்த்து இல்லையா பெயில் பெஞ்சோட துப்பீரோடு வந்துடும் சரி என்ன பத்திரிகைகள் என்னென்ன வளமை போலதான் எல்லாம் பிரச்சனைகள் இடம்பெற்று கொண்டிருக்க வேண்டாம் வேண்டாம் எழுத்து கூட்டம் வாசியும் மைந்த ராஜபக்ச ஐயா என்ன சுகமில்லாட கேட்டீங்க பாருங்க ரகசியமாக கடன் மறுசீரமைப்பில் முன்னேற்றம் இல்லையா இரண்டாம் கட்ட கடன் வழங்கும் காலம் தொடர்பில் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் அறிவிப்போம் பாத்தீங்களா சொன்னீங்க முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி மிக கடினமானது மிக அவசியமானதுமான மறுசீரமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதில் இலங்கை பாராட்டத்தக்க வகையிலான முன்னேற்றத்தை காண்பித்திருப்பினும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான உத்தரவாதத்தை அடிப்படையாக கொண்டு இரண்டாம் கட்ட கடன் தொகை வழங்கப்படும் அதற்கான காலப்பகுதி இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை என ஸ்திரத்தன்மைக்கான ஆரம்ப அறிகுறிகள் இருந்த போதிலும் முழுமையான பொருளாதார மீட்சி இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என சர்வதேச நாணயத்தின் பிரதிநிதிகள் அறிவித்திருக்கிறாங்க பாத்தீங்களோ இன்னும் முற்றுப்புள்ளி இல்லையா முன்னேற்றம் இல்ல பேச்சுக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் உத்தியோகம் அறிவிக்கவில்லை ஆனால் என்னன்னு தெரியல விளங்கையில நீ வணிலையா தெரியாதா உணவு பூந்த வந்து விளையாடி எடுத்துருவாரு இல்லையா சரி மூணாவது வேலை செய்யுந்தாரா கிழக்கு முனைய பணிகள் அடுத்த ஜூனில் ஆரம்பமா கப்பல் துறை விமான சேவைகள் அமைச்சு அறிவிச்சிருக்கிறாங்கண்ணா கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தின் முதற்கட்ட கட்டுமான பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டு அவற்றின் செயற்பாடுகள் எதிர்வரும் 2024 ஜூன் மாதம் முதல் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக துறைமுகங்கள் கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சு தெரிவிச்சிருக்கிறார் கஞ்சா பயிர் செய்யக்கு அமைச்சரவை அங்கீகாரம் பத்தமான அறிவித்தல் வெளியாகும் தயாரா கமக இந்த பொம்மை என்ன படக்கும் போதும் தலைநீங்களா கஞ்சா வச்சுக்கிட்டு தான் படப்பாவல் இருக்கு தலைநீங்கள முடிஞ்சா பழுது கொண்டு பாராளுமன்றம் மன்னார்ல வந்து கஞ்சா இதை வந்து முன்னெடுக்கலாம்னு சொல்லி கிட்டதுல ஒரு ஒர்க் ஷாப் பண்ணிவிட்டா அதோட போயிட்டு கஞ்சா பற்றி கஞ்சா தொடர்பான அமைச்சர் ஆயுவே அவர் கஞ்சா தயாரா கதைங்க என்ன குழப்பம் ₹12 கோடி பொறுப்பதையான தங்கத்துடன் ஐவர் கைதாவண்டா விளக்குறோம் ₹12 கோடி பெறுமதியான தங்கத்துடன் ஐவர் கைது சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கடத்தப்பட்ட 12 கோடியே ₹30 லட்சம் பெறுமதியான நகைகள் மற்றும் தங்க பிஸ்கட்டுகளுடன் ஐவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறார் இப்ப இந்த இப்ப நாடாளுமன்றத்தில் நம்ம தமிழ் பெண்மணிகள் இல்ல தானே பேராளுமன்றத்தில் முதல் இருந்தாக்கள் 2-3 பேர் இருந்தாங்கள இல்லடா விஜயகலா அம்மையாரிடம் இருந்தா அவன் அப்படி இப்படி பேசுவா அவ கஞ்சா பேசி பேசுவா தெரியல பேசி சிக்கல மாட்டிக்கொள்வான் மாத்தி அவங்க ஆள் தானேடா கோட போட்டு ஒரு பயில கொண்டு வாண்டா அவர் பதவி கொடுத்தீங்களா வீட பயில மூடி விட்டுருவாங்க இப்ப இந்த நாடகம் எப்படி கைக்கு போதா அவையிட இதுவும் பேருக்கு தானே வேகிறது பேசுவேன் அதாவது அதாவது பேசி அவன் போயிருவான் ஜனாதிபதி ரணில் ஜெயமன் பயணம் என்ன அதே மாதிரி பெர்லின் குளோபல் மாநாட்டில் தங்கேற்பார் பெர்லின் ஜெயமனுக்கு போயிட்டாரு என்ன பாத்தீங்களா மனுஷன் போய் ஒவ்வொரு
ஆளாவா போகுது, போயிட்டு என்ன இதுகளை எல்லாம் பேச்சு போட்டு வர்றாரோ தெரியல. குருந்தூர் மலை பகுதியை 3 ஏக்கரில் ஏலையும் விகாரை புனித பூமியாக்க வேண்டும் துறைசார் குழுவுக்கு அமைச்சு பரிந்துரைங்கிற செய்தி வந்திருக்கீங்களா? 3 ஏக்கரில் ஆலையும் விகார் அதே மாதிரி ரெண்டு பேரும் இதுவா இருக்கிறவங்க புனித பூமியாக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்க. விளங்குதோ சேனல் போவிடம் ராஜபக்சர்கள் நட்டவிடு கோர வேண்டும் பொதுஜன பெருமனை போவிடம் ராஜபக்சர்கள் நட்டவிடு கோர வேண்டுமா? எப்படி உலகிட்ட செய்தி சேனல் போவிடம் ராஜபக்சர்கள் நட்டவிடு கோர வேண்டுமா? எப்படி பொதுஜன பெருமை சொல்லிருக்கு ஆதாரம் எதுவும் இல்லையண்டு. ஓம் வேண்டாம் அதுக்காண்டி. அப்ப ஒரு ஆக்களை பற்றி வதந்திகள் அப்படினா அந்த தன்மா என்னன்னா சொல்லுவாங்க இலங்கை மீதான இனப்படுகொலை குற்றச்சாட்டு நியாயமற்றது. கனடிய பிரதமரின் கூற்றை மேல்கோள் காட்டி வெளிவிகார அமைச்சர் அலி சப்ரி கருத்து என்கிற செய்தி வந்திருக்கோ. இலங்கை மீதான இனப்படுகொலை குற்றச்சாட்டு நியாயமற்றது என்று அவர் கனடிய பிரதமர் அலி சப்ரி என்ன செஞ்ச பொறுக்கும் 12 கோடி பெறுமதியான தங்கத்துடன் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 12 கோடி சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கடத்தப்பட்ட 12 கோடியே 30 லட்சம் பெறுமதியான நகைகள் மற்றும் தங்க பிஸ்கட்டுகள் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. செய்தி வந்திருக்கேன்னா நாட்டை கட்டியெழுப்ப இணைந்து கொள்ளுங்கள். மீலாத்தூர் நபி வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருக்காங்க. சரி, இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மீலாத்தூர் நபி பண்டிகையை கொண்டாடுறாங்க. 8 பேருக்கு மரண தண்டனை களத்துறை மேல்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. பாத்தீங்களா, ஒருவரை கொடூரமான முறையில் கொலை செய்த குற்றச்சாட்டில் குற்றவாளியால் காணப்பட்ட 8 பேருக்கு களத்துறை மேல்நீதிமன்றம் அதிரடியாக மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிருக்கு. முன்னாள் ஜனாதிபதி டிரம்ப் சொத்து மோசடியில் ஈடுபட்டார். அமெரிக்க நீதிபதி அதிரடி தீர்ப்பார். அவர் இப்படி இருக்கிறார். படம் போட்டிருக்காங்க. சோசியல் மீடியாக்காரங்க எல்லாரும் பத்திரிகைக்காரங்க. சரியான சிறங்குரல் பத்திரிகை எடுத்து பார்ப்போம். பிரதான தலைப்புச் செய்தி, கிழக்கு மாகாண ஆளுநரின் தடையையும் மீறி இரவோடு இரவாக ரகசியமாக கட்டப்படும் முத்தவிகாரை சிவில் பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்படும் கட்டுமான பணிகள் பாத்தீங்களா? இரவோடு இரவாக கிழக்குமான ரோட போட்டிருக்கார் கட்டிலாண்டு. அவர் தடையம் என்னன்னா ஜட்ஜையா போட்டு நீதிமன்ற தடையம் செய்கிறாங்க. கிழக்குமான ஆளுநர்களை மாத்துக்கு கிழக்குமான ஆளுநர் ஜனாதிபதி என்ன நீதிமன்றம் நீதித்தாய் ஓட்டை இதையே போடுறாங்க சொன்னா அது நீதிபதி பொய்க்கு அவர் பொய்க்கு இனவாதி அப்படின்னு சொல்லி நீதிபதியை பற்றியும் போராளுமன்றத்தில் உதைக்கிறவர்கள் இருக்கிறாங்க சொன்னோம்னா அவங்களுக்கு எல்லாம் எப்படி நாங்கள் அமெரிக்க விசா கொடுத்து அனுப்புறது? நீங்க தான் விசா தரதா? எனக்கு ஒரு விசா எடுத்தா. 2வது தவணைக்கடன் தாமதமாகும். IMF என்ற செய்தி வந்திருக்கு. கொஞ்சம் பெம்பல் அடிப்பம் என்ன மழையும் கிடக்குது குளிராகவும் கிடக்குது மக்களும் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. மற்றது சிவில் பாதுகாப்பு படையினால் மேற்கொள்ளப்படும் கட்டுமான பணிகள் என்ற செய்தியும் வந்திருக்கு. திறக்குறல்ல கைதட்டி விகாரை இன்று போராட்டமாம். கைதட்டியில சட்டவிரோதமா விகாரை கட்டப்பட அதுக்கு இன்றைக்கு போராட்டம் எடுக்க போறாங்களா? தமிழ் எம்பிக்களுடன் இந்தியா செல்வேன். தமிழக மீனவர்களின் அத்துமுறலை 20 வருடமாக கட்டுப்படுத்த முடியவில்லை என்று யார் சொல்லியிருக்கிறார்? டாக்டர் சிவானந்த ஐயா சொல்லியிருக்கிறார். அவரும் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே பேராளுமன்றம் பேதி போறதுலயே மக்களுக்கு ஒரு நன்மையிலும் கிடைக்க போறதில்லை. இப்படி கைய காட்டுறீங்க அப்படி எதுவும் சொல்லிருக்கோம். தமிழ் எம்பிக்களுடன் இந்தியா செல்வேன். இவர் தமிழ் எம்பிக்களோட ஒற்றுமையா இருந்தா சார் இருந்தால் ஒன்னும் கிடைக்கல. ஒன்னும் கிடைக்கலடா. எனக்கு நீங்க விஜயகலாமேஸ்வரனை பத்தியும் காய்ச்சிங்கன்னா அவங்க பார்லிமெண்ட்ல காய்ச்சி சில வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருது. கிண்டி விடுவாங்க. இந்திய கனடா மோதலுக்குள் இலக்கு ஏன் இழுக்கின்றார்? அமைச்சர் அலிசப்ரியின் கருத்துக்கு விசனம் என்கின்ற செய்தியும் வந்திருக்கிறேன். வடக்கை இலக்கு வைத்து வர்த்தமானி அறிவித்தால் தொல்பொருள் திணைக்களம் விரைவில் வெளியிடும் என்கின்ற செய்தியும் வந்திருக்கிறது. ஆகாஷ் பாதுகாப்பு ஒப்பந்தம் ரணிலின் கருத்தால் பெரும் சர்ச்சையாமண்ணா. 10 லட்சமாவது உல்லாச பயணி நேற்று நீங்க சொன்னீங்க 1 மில்லியனுக்கு வந்துட்டாங்க சொல்லி அது நேற்று இலங்கைக்கு வருகை என்று சொல்லியிருக்காங்க. இலங்கையில இப்ப அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்காங்க. மின் கட்டணமும் மீண்டும் உயருமா? அமெரிக்க அரம்பி கோருகிறார். பாத்தீங்களா, அவருக்கு தெரிஞ்சு அரம்பி தெரியுது. பாத்தீங்களா, நான் தெரியுது எல்லாமே.
நாட்டில் படமில்லை சுற்றுலா செல்லும் பிராணில் அடேங்க அப்பா முன்னாள் எம்பி முஜிபுர் ரகுமான் இவர் கூழுக்கு ஆசைக்கப்பட்டு மாநகர மேயருக்கு ஆசைப்பட்டு எம்பி பதவியை துறந்தாள் முஜிபுர் ரகுமான் என்பவர் இப்ப நாட்டில் படமில்லை சுற்றுலா செல்லும் பிராணில் அது அந்த மனுஷன் போய் இவர் சிம்பிளா சொல்லி போட்டிருக்காருக்குதுலேடா சும்மா வாய்க்கு வந்தபடி பேசுறதே ஐயோ ஐயோ நீங்க எங்கடா அப்பா மக்களை எல்லாம் மக்களை முன்னேற்ற போறீங்க இப்படி சும்மா வதந்திகளையும் வசந்திகளையும் கிளப்பி விட்டு போட்டு வரடா ஆயடா கண்டா வர சொல்லுங்க பேப்பர் பண்ணி போறா